சிங்கி ட்ரீ இணை ஊடகம் வாயிலாக எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த விடயத்தில் வந்து சாபி போர் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டிபியில் வந்து 6.3 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் அளவில் தான் வந்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். மெட்டாஸ்கோர்லாம் இதுக்கு வந்து தனியாக வந்து இல்லை. ஆனால் இந்த படத்தோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ஆண்டு ரஷ்யாவில் மே மாதம் 3ஆம் தேதி போல் வெளியிடப்பட்ட படம். இந்த படம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து பெருமளவில் திரையரங்கங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ வெளியிடப்படாது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ரஷ்ய கலாச்சார மையம் சார்பாக அந்த வெளியிடப்பட்ட தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நாம் மாவீரர் தினம், அதுக்கப்புறமேட்டு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோட பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறோம் இல்லைங்களா. நவம்பர் 26, நவம்பர் 27, அதை விடுதலை புலிகள் சார்பாக அங்கே தமிழ் எல்லாத்திலையும் அது கொண்டாடப்படுது. இங்கேயும் அங்கேயும் எப்படி வந்து அது கொண்டாடப்படுதோ அதுபோல் அவங்க ஊரில் வந்து மாவீரர் தினம், போரில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, போரில் வந்து வீர மரணம் அடைந்தவங்கள முன்னிட்டு அதுக்கு கொண்டாடப்படுவதால் அதை முன்னிலைப்படுத்தி இந்த படம் வந்து ஒரு அதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரஷ்ய கலாச்சார மையத்தால் வந்து வெளியிடப்பட்டது. ரஷ்ய கலாச்சார மையத்தோட முதன்மை அதிகாரியாக இருக்கிறவங்க கூறிய தகவல் தான் இது. அதாவது எதனால் வந்து இந்த படத்தை அந்த குறிப்பிட்ட தேதிகளில் வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற ஒரு காரணம். இது வந்து தாகூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், தாகூர் ஃபிலிம் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்த படத்தோட மற்ற கதை அம்சங்கள், இந்த படத்தோட மைய கரு என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு நாடகமாக ட்ராமேட்டிக் சீக்வென்ஷியல், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வார், இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்திருக்கும். இது வந்து 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அதை வந்து மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. இது வந்து உண்மையான ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து நடந்த ஒரு கதை தான் இந்த சாபி போர் அப்படிங்கிறது. அதாவது இந்த சாபி போர்ன்றது வந்து ஒரு எக்ஸ்டெர்மினேஷன் கேம்பாக எப்படி இருந்துச்சு, எப்படி செயல்பட்டுச்சு, அங்கே வந்து எப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சோவியட் ஆஃபீஸர் இருக்கார், அவரோட பெயர் வந்து அலெக்சாண்டர் பெச்சர்ஸ்கி. இவரோட வாழ்க்கை, இவர் வந்து எப்படி வந்து அங்கே ஒரு புரட்சியும் ஒரு போராட்டத்தையும் ஒரு ரெபலியனை வந்து அங்கே வந்து அவர் உருவாக்கினது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்மினேஷன் கேம்பில் இருந்த எல்லாரும் மற்ற அவங்களை சேர்ந்து ஜெர்மன் படைகளுக்கு எதிராக வந்து எப்படி போராடி அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து வெளியில் வந்து மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் முக்கிய கதை கலமே படத்தோட. இதில் வந்து இது எதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் இளையா வெசிலிப் அப்படிங்கிறவர் எழுதிய அலெக்சாண்டர் பெச்சர்ஸ்கி பிரேக் த்ரூ டு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற அந்த புத்தகமும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா வாசித்து பாருங்கள். அங்கே ரஷ்ய கலாச்சார மையத்தில் இருந்த முதன்மை அதிகாரிகள் கூறியதும் வந்து அங்கே உண்மையிலேயே வந்து என்னெல்லாம் நடந்தது, அவங்க தரப்பு நியாயங்களையும் முன்வைக்கக்கூடிய படங்கள், அதாவது நீங்கள் இந்த சாபி போர்ன்றதை நான் ஸ்பெல் பண்ணுறேன், SOBIBOR அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா, இது சார்ந்த உண்மைகள், இது இங்கே உண்மையிலேயே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற தகவல்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இதில் இன்னொன்று வந்து முன்னமே வந்து சொல்லிடுறேன், இது வந்து ஒரு 110 நிமிடங்கள் கிட்ட ஓடக்கூடியதா இருக்கும். ரேட்டிங்னு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் அந்த ரேட்டிங் இல்லை. ஆனால் வந்து நான் இதை வந்து ஆர் ரேட்டட் சீக்குவல் அப்படிங்கிறதுல தான் வந்து நான் பதிவு பண்ணுவேன். அதாவது குழந்தைகளுக்கோ இல்லைன்னா சிறு வயதினர், அதாவது 15 வயதுக்கு இல்லை இருக்கிறவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பு வந்து கிடையாது. ரொம்ப வண்ணம் நிறைந்ததாக தான் வந்து இந்த படம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா போர் என்பதே வந்து வண்ணம் நிறைந்தது தான் இல்லைங்களா. அதை வந்து வெளிப்படையாக கொண்டு வரணும், இல்லை வெளிப்படையாக அதை காமிக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து எடுக்கப்பட்ட படைப்பு அப்படிங்கிறதுனால தீவிரமாக எப்படியெல்லாம் அங்கே பாதிப்புகள் இருந்தது, அதனால் எப்படியெல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க போர்னால் அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படையாக காமிக்கக்கூடியதாக தான் இருக்கும். இதில் இந்த ஐஎம்டிபி ரேட்டிங்கோ இல்லைன்னா வந்து ஒரு குறைந்த அளவில் தான் வந்து பார்த்துருக்காங்கன்றதையோ வைத்து இந்த படத்தை வந்து தவிர்க்காமல் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து
டோரன்ஸில் இல்லை மற்ற இதில் வந்து பதிவிறக்கம் செய்து பார்க்கக்கூடியதாக இருங்க. இந்த படம் வந்து மற்றும் ஒரு திரையிடல் வேறு ஏதாவது ஒரு சூழல் நடக்க இருக்கிறதா இருந்தாலும் அதை நம்ம இணையத்துலையும் காணொலி வாயிலாகவும் நாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவுப்படுத்துகிறோம். அதை அதுலேயும் வந்து நேரடியாக நீங்கள் வந்தும் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், அதையும் வந்து பாருங்கள். இதில் மற்றும் ஒரு வரலாறு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன வந்து பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்று இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த திரைப்படங்களில் மையமாக வைத்து சொல்லப்படுறதும் சரி, இது போன்ற திரைப்படங்கள் அதாவது நீங்கள் பார்க்கணுன்னா லியாம் நீசன் நடித்த ஒரு படம் இருக்குது, அது அந்த யூத இனப்படுகொலை அப்படிங்கிறத வந்து மையமாக வைத்து சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்ன இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் எப்படி வந்து ஒட்டுமொத்த உலகத்தை வந்து மறைமுக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்க அப்பாவி பாலஸ்தீனிய மக்களையும் அவங்க நிலப்பரப்பை தொடர்ச்சியாக அபகரித்து எப்படி அங்கே இருக்கிறவங்களை அழிக்கிறாங்க அந்த செயலை வந்து செய்துக்கிட்டு இருக்காங்கன்றதையும் இந்த ரியல் டைம் மீடியா வந்து காமிக்க மறுக்க தான் செய்யுது, அதை நம்ம புறக்கணிக்கிறதுக்குள்ள. ஆனால் இதில் என்ன ஒன்று நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு அப்படிங்கிறதே வந்து முழுக்க முழுக்க வெற்றி பெற்றவர்கள் அவங்க தரப்புலேருந்து எழுதக்கூடியதாக இருந்த வரலாறாக தான் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையான வரலாறு அப்படிங்கிறது தோல்வி அடைந்தவங்க இல்லைன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவங்களோட தரப்புலேருந்து சொல்லப்படுற அந்த வரலாறு வந்து கருத்தில் கொள்ளப்படுறதாகவே இல்லை. அந்த வரலாறை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரியோ இல்லை அந்த வரலாறு ஒரு மாற்று கண்ணோட்டத்தோட மாற்று சிந்தனையோடு பார்க்கக்கூடிய வகையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு தளம் இருக்குது, justiceforgermans.wordpress.com அப்படிங்கிற தளம். இந்த தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டாங்க, ஜெர்மானியர்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி வந்து அந்த ஆளும் வர்க்கத்தில் இருக்கவங்களால் சிதைக்கப்பட்டு அவங்களோட நாடு இனம் மொழி போன்ற எல்லாமே வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து இரண்டாம் உலக போரில் பாதிக்கப்பட்ட ஜெர்மானியர்களே வந்து அவங்க தரப்பு வரலாறாக பதிவு பண்ணக்கூடிய காட்சிகள் வந்து இருக்குது. இது போன்ற இன்னொரு படம் தான் அந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் இவோஜிமா அப்படிங்கிறது, அது வந்து ஜப்பானியர்கள் தரப்புலேருந்து எப்படிலாம் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க அந்த வரலாறு வந்து எப்படியெல்லாம் வந்து திசை திருப்பி மாற்றி எழுதப்பட்டது அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த justiceforgermans.wordpress.comல பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியர்கள் யாரெல்லாம் வந்து இந்த போர்க்கட்டத்தில் போர் காலகட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டாங்க, ஜெர்மானியர்கள் யாரெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த போரில் வந்து பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் முன்வைக்க கூடிய கருத்து. அதே நேரத்தில் இவர் இந்த இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே எதிர்க்கக்கூடியதாக இருக்க ஒரு மனநிலை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அந்த ஆளும் வர்க்கம் அந்த ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அது இங்கே இருந்தாலும் சரி ஜெர்மனியில் இருந்தாலும் சரி அதுதான் வந்து தவறான ஒரு பாதையும் சமூகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய இவர் இந்த இனத்தை சார்ந்தவர் இந்த மதத்தை சார்ந்தவர்னா இந்த சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்கள புறக்கணிக்கிறதோ இல்லை அவங்களை எதிர்க்கிறதோ அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்ணோட்டம். அதே நேரத்தில் சாதியும் மதமும் சமூகத்திலிருந்து முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுலையும் நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து சிறப்பான ஒரு முறையில் தான் இருக்கும். அந்த சோவியத் ஆஃபீஸராக நடிச்சிருக்கக்கூடிய நபரோட நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கும். இந்த படத்தை வந்து கான்ஸ்டான்டின் கேபன்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த போரோட வன்மம் போர்னால் எப்படியெல்லாம் வந்து அழிவு ஏற்பட்டது காதல் பல இடங்களில் இருக்கும், அதாவது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வரலாறு மட்டுமே சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இதை தவிர்த்துறாதீங்க, பார்க்காம இல்லை என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சிக்காமல் தவிர்த்துறாதீங்க. இந்த படத்தில் வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு நிலை மக்கள் வந்து போராடினாங்க, அதே நேரத்தில் வந்து போராட்டத்தின் ஊடாகவே அந்த போராட்ட காலத்திலையும் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு காதல் அதோட பரிமாற்றம் அது எல்லாமும் சிறப்பான முறையில் வந்து இந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவச்சுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தரப்பு படம் இந்த சோபி போர் படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது போன்ற தரமான
தலைப்புகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கோம். அதை காண வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இணைந்துருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரிவிங்க, பெரும்பான்மையானோருக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது போன்ற வரலாற்று உண்மைகள் வந்து வரலாறு அறியாத ஒரு இனம் வந்து படுகொலைக்கு தள்ளப்படும், இல்லை அவங்க யாருன்ற அந்த உண்மையை அடையாளம் தெரியாமல் போயிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த வரலாற்று சார்ந்த படைப்புகள், வரலாற்று சார்ந்து இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம இந்த படைப்பு மூலமாக வந்து ஹிட்லரை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லைனா ஹிட்லரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லாமல், வெற்றி பெற்றவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுற வரலாறு ஒன்றா இருக்குது, தோல்வியடைந்தவர்கள் கூறக்கூடிய வரலாறு வந்து வேறு ஒன்றாக, அவங்க எப்படியெல்லாம் பாதிப்புக்குள்ளானாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த படைப்பை வந்து நம்ம சொல்கிறோம். அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெர்மன்ஸ் .wordpress.com இருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் தரப்பு உண்மைகளையும் வந்து காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.